ஒரு டிசபிள் பீப்புள் வந்து ஒரு டாய்லெட்டுக்குள்ள கால் இல்லாமல் போய் கையை பிடிச்சியே போயிட்டு நின்றுட்டு திரும்ப வந்து அந்த கையை கூட வாஷ் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு என்ன இது இருக்கு, எங்களுக்கு உண்மையிலே சேஃப்டியா இருக்கா, எல்லாம் வந்து அடைச்சிட்டு போட்டுருக்காங்க, இன்ட்ரிஷன்றது பீம் குஸ்டினா இருக்கிறது அவங்க முன்னோடிச்ச ஆதங்கள் வந்து ரொம்ப இதானது. அதே போல துப்புரவு தொழில் பணிய தொழிலாளர்கள் அங்கே வச்சிருந்தப்ப அவங்களுடைய இது வந்து எல்லா துப்புரவு தொழிலாளர்களும் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக நாங்கள் எதிர்க்கக்கூடிய சவால் என்னென்னா எல்லாம் டாய்லெட்டில் வந்து தூக்கி போட்டு எல்லாம் பொருளாக போடுறாங்க. இப்போ மதுன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, உடச்சு உடச்சு அதுக்குள்ள போடுறாங்க. நாங்கள் அதை எடுக்கும்போது எங்கள் கையை பாருங்க, ஒரு ஒரு துப்புரவு தொழிலாளர் கையை காமிக்கிறாரு, அவர் கை வந்து 100 அருவியாரு. இப்போ இதோட நாங்கள் எப்படி வந்து வாழ்க்கை வாழ்வதுன்றது அவங்களுடைய கேள்வி. அதே மாதிரி அடாலசன் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம் அவங்களுடைய இது வந்து இன்னைக்கு கவர்மெண்ட்ல வந்து அது சார்ந்த அறிவுன்றது மிகப்பெரிய குறைவாக இருக்கு. காப்போ பள்ளியிட நெற்றளவுக்கு அது முக்கிய மேலோடியாக இருக்கு. இது மாதிரி பல்வேறு காரணங்களை அவங்களும் வகைப்படுத்துறாங்க. ஆதிவாசிகள் இதுவரைக்கும் அவங்களுக்கு போய் கடைக்கோடிகள் கிடைக்கலன்றது அந்த இதில் கொஞ்சம் விமர்சிச்சாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வாட்டர் சானிடேஷன் இன்னைக்கு அரசாங்கம் வந்து ரொம்பமாக முன்னோடியாக கொடுக்கறது, அதுவும் இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து எல்லாம் வந்து எஸ்டிஎம்ல சொன்னால் கூட இன்னும் வந்து அந்த இது வந்து போய் அடைந்ததா என்று நம்ம பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறதுனால இந்த நிகழ்வு வந்து இங்கே வந்து துவக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை வந்து தலைமை தாங்குவதற்கு மதிப்புக்குரிய சித்தராம்ஜி சேர்மன் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அடுத்ததாக இந்த இதில் வந்து ரொம்ப கர்நாடகாவிலிருந்து வந்து கிருஷ்ணன் அவர்கள் நம்போடு கிடைக்கும். அந்த செடியூரில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். மதிய வரைக்கும் இந்தியா அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப் பிளாட்ஃபார்ம் இருக்குன்றதை பற்றியும் அதை வந்து நம்மகிட்டே வந்து வெளிப்படுத்துவதற்காக வந்துட்டு இருக்காரு. அதற்கு முன்பாக டாக்டர் சீதாராம் அவர்கள் இந்த குளோபல் அசஸ்மெண்ட் ஸ்டடியும் அந்த அப்பண்டபிலிட்டி மெக்கானிசமும் அந்த பேன்சா வந்து அது எந்த அளவுக்கு அதில் வந்து உள்ள போயிட்டு இருக்குன்றதை பற்றி சீதாராம் அவர்கள் ஒரு இனங்கிற செஷன் மாதிரி வாட் அவுட் இஸ் பேன்சா, பேன்சா பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா இது வந்து இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கு. அது என்ன ஏது அதனுடைய பேன்சாவுடைய பேக்ரவுண்டு வாட்டர் சானிடேஷனுக்குள்ள தொடர்பு எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்குள்ள கொண்டுள்ள தொடர்பு சாக்கோசன் சிவனோட அந்த இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் நடந்தனுடைய பேக்ரவுண்டை பற்றி ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறதுக்கு ஐ வுட் லைக் டு இன்வைட் மிஸ்டர் சீதாராம்ஜி. Please come. I would like you to say your what else say your answer.